இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வச்சு சாம்பார் வைக்கிறது, அதாவது வழவழப்பெல்லாம் இல்லாத மாதிரி எப்படி சாம்பார் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு வெங்காயம் வந்து தாளிச்சு கொட்டுறதுக்காக நறுக்கி வச்சுருக்கேன். பருப்பு பார்த்திங்கன்னா பருப்புலேயே தக்காளி வெங்காயம், இதுலேயே தக்காளி வெங்காயம் இந்த பாருங்க, தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டிருக்கேன். அதுமாதிரி ஜீரகம் பெருங்காயம் எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் இதில் நான் போடல, ஏன்னா கொதிக்கிறப்போ போட்டுப்போம் அப்படின்ட்டு. மற்ற எல்லாமே போட்டு இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வளவளப்பு இல்லாமல் செய்கிறது எப்படின்னு சட்டி வச்சுட்டேன். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன், ஒரு ஒரு ஸ்பூனுக்கு ஊற்றிருக்கேன். அந்த வெண்டைக்காய் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிங்க. இதில் வெண்டைக்காயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். எல்லா வெண்டைக்காயும் போட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு செய்யுங்க, இல்லைன்னா டக்குன்னு மேலே கருகி போயிடும், உள்ளார வெந்திருக்காது. நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்கள் பாதி வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வளவளப்பு இருக்குது. அந்த வளவளப்பு சீக்கிரமாக போகணும்னா கொஞ்சமாக கல்லுப்பு சால்ட்டை போட்டு வதக்கி விட்டிங்கன்னா உடனே வளவளப்பு சீக்கிரம் போயிடும். இது நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ இப்படி சால்ட்டு நம்ம போட்டு வதக்கிறப்ப ஒரு நிமிஷத்துக்குள்ளாரே அந்த வளவளப்பு போயிடும். பாருங்கள் நல்லா வளவளப்பே இல்லாமல் காய் வெந்துருச்சு. இதிலேயே வேக வைக்கிறப்ப சாம்பார் வந்து அடுத்த 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். இப்போ இதில் பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். பருப்பு ஊற்றியாச்சு. இப்போ இதில் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது, இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதிலேயே சாம்பார் பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போடுங்க. ஏன்னா நான் சின்ன ஸ்பூனாக தான் வச்சுருக்கேன், அதனால் அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டேன். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற்றிக்கிங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சு கொட்டுறது செஞ்சுக்கலாம். பக்கத்தில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம். பருப்புலேயே கொஞ்சம் போட்டிருக்கோம், இருந்தாலும் இதில் தாளித்து மேலே கொட்டுறப்போ கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும், அதனால் இதுலேயும் கொஞ்சம் கொட்டுறேன். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வெட்டி வச்ச வெங்காயம் நல்லா இதில் வதக்கி விட்டுடலாம். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம், அந்த கண்ணாடி பதம் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து குழம்புல கொட்டிக்கலாம். குழம்புல இதை கொட்டிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் சாம்பார் பாருங்கள், சூப்பராக வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிருச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வழவழப்பு எதுவுமே இருக்காது, பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.